Assalamualaikum, வணக்கம், வெல்கம் டு சிலோன் சமையல். உங்க எல்லாருமே எங்களுடைய சிலோன் சமையல் ஃபேமிலியில சந்திக்கிறது நினைச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் கத்தரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி ஒரு சம்பல் பண்ண போறேன். இப்போ நம்மளுடைய கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு கத்தரிக்காய், ஒரு கேரட், ஒரு தக்காளி இப்படி இருக்கும்பொழுது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். வீசவும் முடியாது, வைக்கவும் முடியாது, வச்சா அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன ரெசிபி நம்ம பண்ணலாம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கத்தரிக்காயை வந்து வச்சு ஒரு சம்பல் பண்ணலாம். ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும், சம்பல் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே, நம்ம இன்னைக்கு சம்பல் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு கத்தரிக்காய் பார்த்திங்க அப்படின்னாக்கா அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு தக்காளிக்காய் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்ல பாதி கேரட் பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து அழகாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். புளிக்கு தேவையான அளவு ஒரு எலுமிச்சை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு பாதி தேவைப்பட்டால் பாதி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கட்டிப்பால் தான் நம்ம வந்து தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கத்தரிக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகு பொடி கொஞ்சமாக, அதாவது நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, இதுதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கத்தரிக்காயை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுனால இப்போ நான் கத்தரிக்காயை ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரை பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் தாச்சி ஒன்று வச்சுருக்கேன் குட்டியாக, இதில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த இது வந்து சூடாயினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். கத்தரிக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது கத்தரிக்காயை வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கத்தரிக்காய் கொஞ்ச நேரம் நம்ம கட் பண்ணி வச்சாலும் அப்படியே கயறு குடிச்சிடும். இது ஒரு 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். இப்போ கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. மிச்சம் தீயை விடக்கூடாது. இப்போ நான் அதை இறக்க போகிறேன். ஒரு கத்தரிக்காயை கட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சம்பல் பண்ண போகிறோம். வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃப்ரை பண்ண கத்தரிக்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். கத்தரிக்காயை ஆட் பண்ணதுக்கப்புறமா கோவா, முட்டை கோஸுன்னு சொல்லுவாங்க நாங்கள் நம்ம நாட்டில் கோவானும், கேரட், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கட்டிப்பால், தேவையான அளவு புளி. நம்ம ஸ்பூனாலையும் பண்ணலாம், கையாலையும் பண்ணலாம். கையால் நம்ம நார்மலாக மிச்சமாக ஹார்ஷாக நம்ம இப்படி பிசையக்கூடாது, லைட்டாக. பாருங்கள், ஒரு கத்திரிக்காயில் எவ்வளோ சம்பல் வந்திருக்கு. இது ஒரு 3 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் சம்பல் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாமே பச்சையாக இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தரிக்காயை வச்சு எங்கள் வீட்டில் எப்படி ஒரு சம்பல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பண்ணி காமிச்சிட்டேன். ஒரே ஒரு கத்தரிக்காய் தான், ஒரு தக்காளி, பாதி வெங்காயம், இதெல்லாம் போடும்போது பாருங்கள் சரியாக ஒரு 3 பேருக்கு ஏற்ற அளவுக்கு சம்பல் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கத்தரிக்காய் ஃப்ரை பண்ணி சம்பல் பண்ணுவீங்க, வேறு மாதிரியாக இருக்கும். வேறு வேறு வகையில் இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்க, பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையூட்டிக்காக நாங்கள் வேறு சைனீஸ் சுகர் எதுவுமே நாங்கள் போடுறது கிடையாது. எந்த ஒரு சமையலுக்கும் அதிகமாக நமக்கு சுவை கிடைக்கணும்னா அதை போடணும், இதை போடணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நான் அப்படி எதுவும் போடுறது கிடையாது. நம்மக்கிட்ட உள்ள மசாலா, ஸ்பைசஸ், நம்மக்கிட்ட உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சம்பல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைடேஸில் நம்ம வந்து பெரிய பெரிய விருந்து சமைக்கும் பொழுது இது ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் எங்களுடைய எடிட்டர் மற்றும் கேமராமேன் அரவிந்தன் அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களுடைய சிலோன் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேமிலியோட இணைஞ்சிக்கங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.